ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ஜெயிலர் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இன்னொன்று பக்கம் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தோடைய அவுட்புட்டை பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஒரு திருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும் நான். ஸோ அடுத்ததான் வந்து அடுத்த காலத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோடைய அந்த பிஸ்னஸ் ப்ரீ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தகவல்லாம் வந்து வேற லெவலில் வந்துனுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ப்ரீ பிஸ்னஸ் தான் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 350 கோடிக்கு மேலே கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்பவே முனைப்பு காட்டினிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 350 கோடின்றது வந்து ஒரு மேசிவான ஒரு ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா, கர்நாடகா, வட இந்தியா, வெளிநாடு வியாபாரம், ஆடியோ வியாபாரம், ஓடிடி வியாபாரம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து ஒரு 350 கோடி தாண்டிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட். ஆனால் இதில் வந்து கூடுதலான ஒரு சிறப்பு அம்சம்னாக்கா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீ பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அங்கே 6.4 கோடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து அங்கே வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலங்களாக கேரளாவில் ரஜினி சாரோட படம் அவருடைய முந்தைய படங்களுக்கு ஈடான ஒரு வசூலை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தர்பார் ஆகட்டும் இல்லை அண்ணாத்தையாக இருக்கட்டும் அது முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அப்படி இருந்துமே கூட ஜெயிலர் படத்துக்காங்க 6.5 கோடிக்கிட்ட அதாவது 6.4 சம்திங் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வியாபாரம் ஆயிருக்குனாக்கா எந்த அளவுக்கு சன் பிக்சர்ஸ் அவங்களோட அவுட்புட் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றத காட்டுது. ப்ளஸ் இந்த அடிஷனல் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் மோகன்லால் அவர்களும் நடிக்கிறதுனால கேரளாவில் இன்னும் வந்து ஹைப் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீ பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கலக்கின்ற ரஜினி சார் வேறு லெவலில் இருக்கும் போது இந்த வருஷத்தோடைய தமிழ் சினிமாவில் அதிக வசூல் கொடுக்கக்கூடிய படமாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா போகக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாதகமாக தான் இருக்க போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.